மக்களவை தேர்தலில் போட்டியிட மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பிரமோத் மகாஜனின் மகளுக்கு பாஜக சீட் வழங்க மறுத்துள்ளது. மும்பை வடக்கு தொகுதியின் எம்பியாக இருப்பவர் பிரமோத் மகாஜனின் மகள் பூனம். வரும் 20 தேதி மும்பை வடக்கு தொகுதியில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அங்கு பாஜக சார்பில் மூத்த அரசு வழக்கறிஞர் உஜ்வால் நிகம் நிறுத்தப்பட்டுள்ளார். இவர் 1993 நடைபெற்ற மும்பை தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வழக்குகளில் அரசு சார்பில் ஆஜரானவர். மேலும் பூனத்தின் தந்தையான பிரமோத் மகாஜன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கிலும் ஆஜராகி இருந்தார். பாஜக உள்ளூர் நிர்வாகிகள் அளித்த தகவலின் பேரிலேயே பூனத்துக்கு இடம் மறுக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் களமிறக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி இதுவரை 317 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் நேற்று மாலை நடைபெற்றது. மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்குள்ள அமேதி, ரேபரேலி தொகுதிகள் மற்றும் பஞ்சாப் மாநில வேட்பாளர்கள் தேர்வு குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியையும் ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தியையும் களமிறக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. எனினும் இதற்கான இறுதி முடிவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எடுப்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மத்திய தேர்தல் குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதி வேட்பாளர்கள் குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். When can we expect, sir? When can we expect? Within 1 or 2 days. Tomorrow we can? 1 or 2 days, everything will be free. I'm making it ready, sir. How will you let it go?